அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் இதயத்தில் நீ என்ற திரைப்படத்திலிருந்து சித்திரப்பு விழி வாசலில என்ற ஒரு அருமையான பாடலை நான் பாடப்போகின்றேன். இதயத்தில் நீ என்ற திரைப்படம் 1963 வெளிவந்தது. இந்த திரைப்படத்திலே ஜெமினி கணேசன் அவர்களும் தேவிகா அவர்களும் நடித்திருக்கின்றார்கள். இந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள். இந்த குறிப்பிட்ட பாடல் வரிகளை எழுதியவர் மாயவநாதன் என்பவர். பொதுவாக அந்த காலத்தில் கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இவர் மிகவும் புகழ்பெற்ற நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. பாடல் வரி மாயவநாதன், பாடியவர்கள் பி சுசீலா அம்மா அவர்களும் எல்ஐஸ்வரி அம்மா அவர்களும். இந்த பாடல் காட்சியிலே தேவிகா அவர்களும் லட்சுமி ராஜம் என்ற இரண்டு நடிகைகளும் இந்த பாடல் காட்சியிலே பாடுவது போல நடித்திருப்பார்கள். பாடலுக்கு செல்வோமா? சித்திரப்பு விழிவாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டு கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ யார் வந்தவரோ, சித்திரப்பு விழிவாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டு கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ யார் வந்தவரோ, தென்றலழைத்து வர தங்கத்தேரினில் வந்தாரே, தென்றலழைத்து வர தங்கத்தேரினில் வந்தாரே, புன்னகை மின்னிட வந்து அருகினில் நின்றவர் என்னவரே, இடம் தந்த என் மன்னவரே, சித்திரப்பு விழிவாசலிலே அவர்தான் நின்றவரே, இந்த கட்டு கரும்பினை தொட்டு குழைந்தவர்தான் என்னவரே, யார் நின்றவரோ அவர்தான் என்னவரே. கட்டளகில் கவி கம்பன் மகனுடன் ஒட்டி இருந்தவரோ, இந்த பட்டு உடலினை தொட்டணைக்கும் கலை கற்று தெரிந்தவரோ, கட்டளகில் கவி கம்பன் மகனுடன் ஒட்டி இருந்தவரோ, இந்த பட்டு உடலினை தொட்டணைக்கும் கலை கற்று தெரிந்தவரோ, உன்னை மட்டும் அருகினில் வைத்து தினம் தினம் சுற்றி வருபவரோ, நீ கற்றுக் கொடுத்ததை ஒத்திகை பார்த்திடும் முத்தமிழ் வித்தகரோ, கலை முற்றும் அறிந்தவரோ காதல் மட்டும் தெரிந்தவரோ, சித்திரப்பு விழிவாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டு கரும்பினை தொட்டு குழைந்தவர் தான் நின்றவரோ, யார் வந்தவரோ யார் நின்றவரோ, வண்ணக்கருவிழி தண்ணில் ஒரு விழி என்று அழைப்பதுவோ, பசும் பொன்னில் புதியதை கண்ணன் என பெயர் சொல்லி துதிப்பதுவோ, வண்ணக்கருவிழி தண்ணில் ஒரு விழி என்று அழைப்பதுவோ, பசும் பொன்னில் புதியதை கண்ணன் என பெயர் சொல்லி துதிப்பதுவோ, ஒளி மின்னி வரும் இரு கண்ண செய்வில் கவி மன்னவன் என்பதுவோ, இல்லை தன்னை கொடுத்தனை தன்னில் மறைத்தவர் வண்ணப்பூ மலரே, அவர் நெஞ்சம் மலரணையே மனம் எங்கும் நிறைந்தவரே, ஓ சித்திரப்பு விழிவாசலிலே அவர்தான் நின்றவரோ, இந்த கட்டு கரும்பினை தொட்டு குழைந்தவர்தான் என்னவரே, யார் நின்றவரோ அவர்தான் நின்றவரே. இனிய பாடல். அந்த காலத்தில் இரண்டு பெண்கள் பாடக்கூடிய பல பாடல்கள் வரும். அது எல்லாமே வந்துட்டு சுசீலா அம்மாவும் எல்ஐஸ்வரி அம்மாவும் தான் பாடிப்பாங்க. இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. எனவே இந்த திரைப்படத்தில் இதயத்தில் நீல நிறைய பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். படமும் ரொம்ப நல்ல படம். இந்த படம் இதில் தேவிகா அம்மா ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. ஜெமினி சாரை ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இனிமேல் பார்க்க முடியாது. அந்த காலத்து படங்கள் இந்த 60 முதல் 70 வரை அந்த 10 ஆண்டுகளில் வந்த திரைப்படங்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுமே வந்துட்டு முத்துக்கள், பாடல்கள் எல்லாம் தேன் துளிகள்.
அதை நம்ம கேட்க கேட்க தான் நமக்கு வந்து அதனுடைய அர்த்தம் புரியும். பாடல் வரிகள் வந்து அவ்வளவு அர்த்தமுள்ள பாடல்கள். இதில் வந்து இசை உயர்ந்ததா, பாடல் வரி உயர்ந்ததா, பாடியவர் உயர்ந்தவரா, நடித்தவர் உயர்ந்தவரா, தயாரித்தவர் உயர்ந்தவரா, டைரக்ஷன் செய்தவர் உயர்ந்தவரா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா நம்மளால் வந்து முடிவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு திரைப்படமானது அவ்வளவு அருமையாக இருக்கும். எனவே இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.